மக்கள் சார். சாஸ்திரத்தவர்களே, கராத்திரத்தை நீங்க எப்படி இருக்க இருக்க இளமை தோற்றத்துக்கே போயிட்டு இருக்கிறீங்க? ரகசியம் என்ன? நடக்குது? ஜென்ரல் டைட் தான் ஃபாலோ பண்றீங்களா? வேற ஏதாவது புதுசா, அதாவது ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஏதாவது ஃபாலோ பண்றீங்களா? ஏதாவது சொல்லி கொடுத்தீங்கன்னா நாங்கெல்லாம் கொஞ்சம் எப்படி அந்த தெரிஞ்சுக்கிறோம் நாங்க. சார் ஆக்சுவலா அதெல்லாம் ஒண்ணு சிம்பிளா பண்ணா, நான் தான் சொன்ன மாதிரி 3-4 வருஷமா உங்க டயட்டை யூடியூப் கேட்டுக்கிட்டேதான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஆனா உண்மையிலே நீங்க அந்த முதல் முதல்ல ஜாயின் பண்ணும்போது ஏதாவது காரணம் எழுதணுன்றதுக்கு தான் நான் கொழுப்பு கட்டின்னு போட்டேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கொழுப்பு கட்டினா உள்ளுக்குள்ள உடம்புல அங்கங்க தேனா சின்ன சின்ன கட்டி மாதிரி குட்டியா இருக்குது. அதனால காமிச்சு தேடு அந்த மாதிரி நம்ம யாரையும் காட்ட போறது கிடையாது. எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா நான் நீங்க சொல்ற மாதிரி இயற்கை உணவு நாட்டிக்கு ஒரு நாள் சமைச்ச உணவு இப்படிதான் இருந்தேன். ஆனா எனக்கு வந்து உடம்பு உண்மையிலே அப்படின்னா இப்ப புதுசா என்ன பாக்குறவங்க அத்தனை பேரும் நீங்க சொல்ற மாதிரி நல்லா ஃபிட்டா இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் வரைக்கும் அது என்னால மாத்தவே முடியல. என் பையனுக்கு போன 2 வாரத்துக்கு முன்னாடி நல்ல ஜுரம் வந்தது. தனியா படுக்க போனா எல்லாரையும் தனியா படுக்க வச்சேன், அவனை என் கூட படுக்க வச்சேன். 2 நாள் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் நைட்டு 12 மணிக்கு செம்ம பாடி பெயின், செம்ம பாடி பெயின். முதல் நாள் 24 மணி நேரம் படுத்து எடுத்து விட்டு நகர்ல எதுவுமே சாப்பிடல, பச்சை தண்ணி கூட குடிக்கல, ஏன்னா படுத்துக்கிட்டே இருந்தது. ஆனா சார், அதாவது எப்படி சொல்றேன்னா, இப்போ இந்த மாதிரி தென்றல் டயட்டு நம்ம இயற்கை உணவு சாப்பிட்றவனுக்கு ஒண்ணுமே வரக்கூடாது. வந்ததுன்னா பெரிய குலகுத்தம் பண்ண மாதிரி தான் பாக்குறது எல்லாம். இது இருக்கும் போது இந்த மாதிரி நடக்கும் எனக்கு தெரியும். சர்க்கிள் அப்படியே மாத்தி மாத்தி போன்ல வரும் பாருங்க சார், டார்ச்சர் இது. அதாவது எப்படின்னா, அப்படி படுக்க வச்சு நான் சொல்றேன், 2 நாள் 48 மணி நேரம் என்ன விட்டாலே இது கிளியர் ஆயிடும், எனக்கே தெரியுது. அது எனக்கு படுத்த நான் உடம்பு படுந்து நான் படுத்துக்கிறேன். 2 நாள் இது 100% கிளியர் ஆயிடும். ரொம்ப கஷ்டப்பட்டேன்னா எனக்கு வந்து இந்த கஞ்சி மட்டும் கொடு, கருவேப்பில ஏதாவது புதினா வச்சு கொடுன்னு இல்ல, உடனே போனு சிக்கன் சாப்பிடணுமா மட்டன் சாப்பிடணுமா அதை சாப்பிடணும். இதே ஒரு ஐயருக்கோ இவருக்கோ வந்தா எப்படியா அது நான்வெஜ் சாப்பிடுவாங்க, இது கிடையாதுன்னு சொன்னா புரியவே இல்லை. கடைசியில 2 நாள்ல கிளியர் ஆயிடுச்சு, எல்லாம் வந்துருச்சு. என்ன சார் இப்போ எனக்கு வந்து எனக்கு உங்ககிட்ட சொல்லணும் விஷயம் தோணுது அப்படின்னா, எந்த பிரச்சனையும் இல்லைன்றது எனக்கே நல்லா தெரியுது. நிறைய இருக்கிற மாதிரியும் தெரியுது. அதாவது இந்த மாதிரி பேசும்போது இப்ப நீங்க வந்து நிறைய வீடியோ உங்களை பார்த்து நீங்க ரொம்ப எமோஷன் ஆகும் போது சாஃப்டா பேசுறீங்களா, அது வரவே மாட்டேங்குது. இந்த மாதிரி சொல்லும் போது என்ன மீறி சவுண்ட் ஜாஸ்தியா தான் டென்ஷன் ஆகுது. கத்தம் போட்டு இல்ல நான் இப்படிதான் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல வரதே தவிர அது ஸ்லோவா பொறுமையா சொல்ல வரவே மாட்டேங்குது. இப்ப எனக்கு இருக்க ஒரே பிளஸ், நீங்க சில குரூப்புக்கு எனக்கு லீடரா போட்டு கொடுத்துறதுனால எனக்கு உண்மையிலே பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கு சார். அதை ஃபாலோ பண்றது, அதை மெயின்டைன் பண்றது, மைண்ட் நல்லா டைவெர்ட் ஆகுது. இது ஒண்ணுதான். இப்ப கூட பாத்தீங்கன்னா 3 நாள் இந்த ஜுரம் முடிஞ்சு 3 நாள் வீட்டுல வந்து நான் 2 வேளைதான் சாப்பிடுவேன். 2 வேளைதான், 11 மணிக்கு காலையில இயற்கை உணவு எடுத்துப்பேன், வேற வழி இல்லாம 5 மணிக்கு மேல சமைச்ச உணவு, அது பிஜ் தான், அது எடுத்துப்பேன் வேற வழியில். ஆனா 5 மணியோட முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் நாள் காலைல 11 மணிக்கு தான், ஏன்னா நான் கொஞ்சம் வேர்க்கல் உறவப்ப என் ஏரியா பக்கத்துல ஒரு மலை இருக்கு சார், பக்கத்துல சூப்பர் மலை, 10 நிமிஷம் நடந்து போன ஒரு மலை இருக்கு. அந்த மலை ஏறி போயிட்டு மேல போயிட்டு 5 மணிக்கு எஞ்சி போய் மேல போய் அங்க உட்காந்தேன்னா 1 ஹவர் 1.5 ஹவர் கண்ணை மூடி தியானம் பண்ணி இது பண்ணிருப்பேன். இதெல்லாம் சூப்பரா இருக்கு. இதெல்லாம் முடிச்சுதான் வீட்டுக்கு வரேன் நான், வந்து உட்காருவேன். இப்ப 11 மணி வரைக்கும் இப்படியேதான் உட்காந்துருப்பேன். இது எல்லாமே இந்த இயற்கை உணவு ஃபாலோ பண்றது எல்லாமே அருமையா இருக்கு. ஆனா ஒண்ணு, இந்த சுத்தி இருக்கிறவங்களுக்கு கடைசி வரைக்கும், நேத்து ஒரு கான்பரன்ஸ் கால் போட்டு எனக்கு படுத்துனாங்களான்னு கேட்காதீங்க. ஆனா நல்ல ஹெல்த்தியா ஆரோக்கியமா செம்ம எனர்ஜியா இருக்கேன். ஆனா அப்படின்னா கண்ணெல்லாம் ஒட்டி போயிச்சான், உடம்பெல்லாம் குச்சி மாதிரி ஆயிட்டியா, முதல்ல வந்து 1 கிலோ இருந்தேன்னா இப்ப வந்து 59 கிலோ இருக்கேன். ஆக்சுவலா வந்து உடனே லிஸ்ட் பார்த்து நான் வந்து 174 டிகிரினா 74 கிலோ இருக்கணுமா, 74 கிலோ இருக்கவன் 60 கிலோ இருக்கிறேன்னா உனக்கு வந்து சீக்க ஆச்சு, இப்படியே போனா ஒரு நாள் நான் உடஞ்சு ஊந்துருவேன், என்னென்னமோ சொல்றேன். இதெல்லாம் எப்படி புரிய வைக்கிறதுன்னு கடைசி வரைக்கும் தெரியல. ஆனா என்னை பத்தி கேட்டீங்கன்னா செம்ம ஹெல்த்தி. அதாவது எப்படின்னா, இனி என்ன இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா சுத்தமா சமைச்ச உணவுல இருந்து வெளியே வந்துருவேன். பிளான் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அருமையா இருக்கு செஞ்சு, அதுவும் நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிடுறது இருக்குது, தனி டேஸ்ட் அது. நீங்க சொல்ற மாதிரி நடுவுல ஒரு 10 நாள்லாம் வெறும் நீர் ஃபாஸ்டிங் எல்லாம் இருந்து பார்த்தேன், எல்லாமே அருமையா இருக்கு. ஆனா எப்படி புரிய வைக்குதுன்னு தெரியவே மாட்டேங்குது. உட்கார வச்சு பண்றேன். ஒரு நேரம் வரும், யாருக்காவது ஒருத்தருக்கு உங்க ஃபேமிலி ரிலேஷன்ஸ் இருக்காங்கல்ல, அந்த 5-6 பேர் உங்கள்ட்ட அடிக்கடி பேசிட்டே இருக்காங்கல்ல, நீங்க வந்து சமைச்ச உணவுன்னு சொல்லி உங்களோட அந்த நல்ல ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்காம பேசுற சில பேர் இருக்காங்க.
அந்த டீம்ல யாருக்காவது ஒருத்தருக்கு ஏதாவது உடல் குறைபாடு மனக்குறைபாடு வரும்போது உங்களோட உதவியினால அவங்க மீண்டு வர்ற மாதிரி இறைவன் ஏதோ ஒரு வாய்ப்பு வகித்திருவாங்க. உங்களால ஒரு நாலு பேருக்கு அந்த ரிலேஷன் சர்க்கிள்ல யாருக்கும் குணம் ஆகும். நீங்க சொன்னதை கேட்பாங்க. உங்ககிட்ட வந்து யாரோ ஒருத்தர் இடம் குறைக்கிறதோ உங்ககிட்ட யாரோ ஒருத்தர் சங்கரப்பட்டு கைதாடோ சரியாகிறதுக்கு யாரோ ஒருத்தர் கேட்க போறாங்க. இவ்வளவு பெரிய சோதனைகள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருந்து ரிலேட்டிவ் சர்க்கிள்ல இருந்து உங்களுக்கு சோதனை உருவாக்குனா இறைவன் அதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி தரும். இது இந்த அளவுக்கெல்லாம் யாருமே சோதனை அனுபவிச்சது கிடையாது. ஜென்ரல் டைட்டில் அப்பப்ப ஏதாவது ஒரு கூட சொல்லுவாங்க, பக்கத்துல வீட்டுல ஏதாவது சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன ஆடு மாடு சாப்பிடுற மாதிரி இளதலைய சாப்பிடுற சொல்றவங்க எல்லாம் கூட இருக்கிறாங்க. அப்புறம் மாறிக்குவாங்க. உங்க அளவுக்கு யாருமே டிஸ்டர்ப் பண்ண கிடையவே கிடையாது. நீங்க தான் முதல் ஆளு நம்ம தென்றல் எடுத்த இத்தனை ஆண்டு கால வரலாற்றுல இவ்வளவு டிஸ்டர்ப். உங்களை வச்சு ஆண்டவே இந்த உலகத்துக்கு வேற ஏதோ சொல்ல போறாரு. இவ்வளவு ஆண்டு சார், ஆனா ஒண்ணு இருக்கு, இன்ன வரைக்கும் ஸ்டில் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆமா ஆமா, போனதே இல்ல. உடம்பு சரியில்லாத ஏன் வந்ததுன்னு யோசிச்சு யோசிச்சு பார்த்ததுல நான் கண்டுபிடிச்சது ஒண்ணுதான். நான் 4 மணிக்கு அலாரம் வைப்பேன் சார். 4 மணிக்கு எரிஞ்சு குளிச்சு ஜாகிங் ஓடுவேன், எல்லாமே பண்ணுவேன். நைட் ஆனா 9:10 ஆயிடுது. இப்ப நடுவில் நீங்க ஒரு வாட்டி பேசும்போது, என்னைக்கோ ஒரு நாள் நைட்டு ஒரு மீட்டிங்ல பேசும்போது அலாரத்தை ஆஃப் பண்ணுங்க, அலாரத்தை வைக்காதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க நீங்க. அலாரத்தை ஆஃப் பண்ணி பார்த்தேன். ஆஃப் பண்ணி பார்த்தா 5:05, 5:10 தான் நான் எழுந்திருக்கிறேனே தவிர 4 மணிக்கு எழுந்திருக்கிறதே கிடையாது. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா 5:10 நான் எழுந்திருக்கும் போது. அப்ப நார்மலா 5 மணிக்கு மேலதான் என் உடம்பு எழுந்திருக்க சொல்லுது. அதனால ஜாகிங் ஓடுறத நிறுத்திட்டு மலை மேல போயிட்டு வந்துடுறேன். ஆனா 4 மணிக்கு ஓடுறதெல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா இப்ப வந்து ஒரு இந்த ஜுரம் வந்து முடிஞ்ச அந்த உங்க வீடியோ நீ கேட்டதுல இருந்து அலாரம் ஆஃப் பண்ணிட்டேன். பார்த்தா 5:10, 5:20 அந்த டைம்ல உடம்பு ஏந்திருக்குது. அது வரைக்கும் தூங்கி தான் இருக்கிறேன் நான். அது ஒண்ணுதான் மாத்திருக்கேன் நான், வேற எதுவுமே மாத்தல. தலைமுடி பொறுத்த வரைக்கும் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒருத்தருக்கு எல்லா முடியும் கொட்டி பார்த்தாங்க. அதே போல காய்ச்சல் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு நபருக்குமே கூட 4 வருஷத்துக்கு ஒரு தடவையோ வருஷத்துக்கு ஒரு தடவையோ ஒரு ஃபீவர் எல்லாருக்குமே வரும். இயல்பா எல்லாருக்குமே வரக்கூடியதுதான். சில பேருக்கு வந்து ஃபீவர் இல்லாமல் இது ஏன் ஃபீவர் உருவாகுது, அல்லது வேற ஏதோ உடல் சோறு ஃபீவர் வரலைன்னாலுமே கூட உடல் சோறு வரும். வருஷத்துக்கு 2 தடவையாச்சும் பகல்ல நிறைய அடிச்சு போட்ட மாதிரி வரும். ஏன் வருதுன்னா உடம்புக்குள்ள உள்ள உறுப்புகள் தன்னைத்தானே சீர்படுத்துறதுக்கு எந்த நேரமும் வேலை பார்த்துட்டே இருக்கும். நம்ம உடம்புக்குள்ள பயாலஜிக்கல் கிளாக் டிபார்ட்மெண்டே வேலை பார்க்குது. இவரை புதுசா மாத்தும், தன்னை புதுசா மாத்தும். 2 நாள் நம்மளை பிளாட்டா படுக்க வச்சுட்டு உள்ளுக்குள்ள ஒரு கெமிக்கல் கிளீனிங் ப்ராசஸ் நடக்கும். 2வது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகள் வெளியில போகும். அதுக்கு அடுத்தது நம்ம உடம்பு வெப்பமாகி நிறைய குளிப்பிக்கப்படும். அதனாலதான் ஃபீவர் எல்லாம் வர்றது. மற்றபடி ஃபீவர் வர்றது பெரிய டிசீஸ், பெரிய வியாதியெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க இயற்கை உணவு ஃபாலோ பண்ணாலும் இயற்கை உணவு ஃபாலோ பண்ணாலும் எப்பயாவது இவ்வளவு காய்ச்சல் வர்றதெல்லாம் உடம்பு தன்னைத்தானே புதுப்பிக்கிறதுக்கு நடக்கக்கூடிய ப்ராசஸ்ல இது ஒரு வகை, அவ்வளவுதான். மற்றபடி இது பெரிய டிசீஸ் கிடையாது, பெரிய பிரச்சனையும் கிடையாது, மனசுல பாதிப்படையக்கூடிய அளவுக்கான பிரச்சனைகளும் கிடையாது. இதெல்லாம் வர்றது நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியத்தை இன்னமும் மேம்படுத்துறதுக்கு தான் உதவியாக இருக்கும். உங்களுடைய நட்பட்டாரத்துக்கான டிஸ்டர்ப்பு தாங்கக்கூடிய அளவையும் தாண்டி உச்சபட்சத்துக்கு போயிடுச்சு. அணைகிற விளக்கு பிரகாசமா எரியும்பாங்க. கடுமையான டார்ச்சர் ஆயிடுச்சுன்னா வேற ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது. கிளைமேக்ஸ் வந்துருச்சு. யாருக்கோ உங்களால குணமாக போகுது பாருங்க. முக்கியமான யாருக்கோ ஒருத்தருக்கும் உங்க ரிலேஷன்ல குணமாக போகுது. பெரிய நேமா தான் எல்லாருமே உங்களால நல்லது அடைவாங்க, உங்களை நல்லது நடக்குது. 2 வாழ்க்கை இருக்கு, பர்சனல் லைஃப் அபிஷியல் லைஃப். அபிஷியல் லைஃப்ல நீங்க திங்கா இருக்கீங்க, பர்சனல் லைஃப்லயும் கூடுதல் விரைவில் திங்கா மாறி கொஞ்சப்படுத்து. தேங்க்யூ. நிறைய எதிர்ப்புகள் மனுஷனுக்கு வரும், எதிர்ப்புகளை தாண்டி வாழணும் உடனே.
என்ன நமக்கான சில எதிர்ப்புகள், நம்ம கூட இருக்கிறவங்க ரொம்ப நெருங்கின உறவுகளால எதிர்ப்புகள் வரும்போதுதான் அது மனசை உடைக்கிற மாதிரி இருக்கும், அது தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். இருந்தாலும் சில பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த உறவினர்கள் வந்து அக்கறையின் பேரில் பேசக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. நம்ம வந்து இயற்கை உணவு எடுக்கும்போது இதனால எதுவும் கோளாறு வந்துருமோன்னு அவங்க ஒரு பயந்து, அவங்க சமைச்ச உணவுல இருக்கிறாங்களா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட மெத்தடு தானே பெரிய மெத்தடு, நம்மளோட இயற்கை உணவு மெத்தடை நாம எப்படி உயர்த்தி பேசுறோமோ அது போல அவங்க நம்பக்கூடிய சமையல் உணவுகளை உயர்த்தி பேசுறதுக்கு அவங்களுக்கும் கூட உரிமை உண்டு தானே. அவங்க அதை பெருசா பேசி அதை நம்ம கிட்ட அவங்க திணிக்கிறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க, எடுக்கட்டும். நாம உறுதியோட இருப்போம், நல்லது எடுப்போம். நம்ம உடம்புக்கு ஒத்து போச்சு, இப்ப எல்லாருக்கும் இயற்கை உணவு ஒத்து போகுமா அது தெரியாது, சிலருக்கு தான் ஒத்து போகுது. அது நமக்கு ஒத்து போச்சு, ஒத்து போனதுனால நம்ம ஃபாலோ பண்றோம், நமக்கு ஏத்துக்குது, நமக்கு பிடிக்குது, நம்மளால ரிலாக்ஸா இருக்க முடியுது, நம்ம நல்லது நடத்திக்க முடியுது, அதனால நம்ம ஃபாலோ பண்றோம். ஒத்து போனவங்க ஃபாலோ பண்றோம், ஒத்து போனவங்க ஃபாலோ பண்றது இல்லை, நல்லது நடக்கும், ரிலாக்ஸ் ஆகுங்க, சந்தோஷம்.